அன்பு சார்ந்த தோழர்களே, தொடர்ந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி தனது அட்டுழைப்பை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறது. குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலமாக இந்திய நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மக்களை தன்னிடம் கட்டி வேரோடு அழிக்க வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய காலை ஊன்றியது. பாபர் மசூதி இடிப்பு, அதனைத் தொடர்ந்து குடியுரிமை திருத்த சட்டம், குஜராத் கலவரம், அசாம் கலவரம், உத்தரப்பிரதேச கலவரம், தமிழ்நாட்டில் உள்ள கோவை கலவரம் போன்ற கலவரங்கள் மூலமாக திட்டமிட்டு இஸ்லாமிய சகோதரர்களை எப்படியாவது விரட்ட வேண்டும் என்று சொல்லி பாசிச போக்கை தொடர்ந்து கடைபிடிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தற்போது திரிபுரா மாநிலத்தில் தனது வேலையை ஆரம்பித்திருக்கிறது. வங்காளதேசத்தில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்ற இந்த துர்கா பூஜையில் இஸ்லாமிய மக்கள் தனது தூதராக நடித்துக் கொண்டிருக்கின்ற நபிகளாயத்தையும் திருக்குறானையும் அவமானப்படுத்தும் விதமாக அந்த துர்கா பூஜையில் திருக்குறானை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். அதன் விளைவாக அங்கு ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து தேசத்தில் இரு சமூக மக்களிடையே கலவரம் ஏற்பட்டது. வங்காளதேசத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் கிடையாது, 90% பேர் இந்துக்கள் தான். ஆனால் இந்தியாவிலிருந்து கட்டளித்துப்படுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், வங்காளத்தில் அதிகமான முஸ்லீம் இருக்கிறார்கள், அதனால இந்துக்கள் பாதிக்கப்படும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொய்யுரையை வெளியேற்றியிருக்கிறார்கள். அதை உண்மையென நம்பி திரிபுரா மாநிலத்தில் சங் பரிவார் கூட்டத்தினுடைய விஸ்வயின் பரிஷத் போன்ற அமைப்புகளை ஊக்கப்படுத்தி காவல்துறை அனுமதி இல்லாமல் சுமார் 3000-க்கும் மேற்பட்ட விஸ்வந்து பரிஷத் தோழர்களை, தொண்டர்களை, குண்டர்களை அவர்களை பேரணியாக அணிவகுத்து செய்து ஒவ்வொரு இடத்திலும் இஸ்லாமிய மசூதிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, இஸ்லாமிய மக்கள் எங்கெல்லாம் குடியிருக்கிறார்களோ, வழக்கறிஞர்கள் குடியிருக்கிறார்களோ அனைத்தையும் அடித்து நொறுக்கி கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திரிபுரா மாநில அரசு. திரிபுரா மாநிலத்தில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா தனது வன்முறையை கட்டவிழ்த்திருக்கிறது, திட்டமிட்டே கட்டவிழ்த்திருக்கிறது. ஒரு வாரமாக தொடர்ந்த வன்முறை சம்பவம் ஊடகங்களில் மறைக்கப்பட்டிருக்கிறது. இணையதளத்தின் மூலமாகவே முதன்முதலாக செய்தி பகிரப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டில் இருந்து செய்தி நமக்கு தெரிய வந்தது. ஊடகங்களை எப்படியாவது விலக்கி வாங்கி அதனுடைய கண்களை மூடி கையொட்டுகளை வழங்கி பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து ஊடக தர்மத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. அதன் மூலமாகத்தான் ஊடகங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மை செய்திகளை வெளிவர கொண்டு வர முடியாமல் இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் தேசத்திற்காக போராடவில்லையா? இந்த நாட்டில் சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்கள் பாடுபடவில்லையா? இந்திய தேச கொடியை உருவாக்கியது யார்?